கை பிறந்தால் வழி பிறக்கும். அன்பர் கருத்து. சிவபுரம் அருளுரை மிகச்சிறப்பு. நீண்ட நாள் பிரச்சனைக்கு கிடைத்த தீர்வு. இந்த நாள் என் வாழ்வில் இனிய நாள். ஒளிப்பட இணைப்பை அனுப்பியமைக்கு அன்பு நண்பர் ரமணிகாந்த் அவர்களுக்கு மிகுந்த நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல சிவபெருமான் தான் படைத்த படைப்புகள் எதையும் தோல்வியடையவும் வண்டு போகவும் மரணமடையவும் படைக்கவில்லை. வெற்றியடையவும் மகிழ்ச்சியடையவும் திருப்தி அடையவும் நிறைவாக பேரின்ப சுகத்தில் திருவடி நிழலில் இன்புற்றிருக்கவும் தான் படைத்திருக்கிறார். மனிதனுக்கு தோல்வி என்பது இறைவன் கொடுத்ததல்ல. மனிதனுக்கு ஏமாற்றம் என்பது இறைவன் கொடுத்ததல்ல. மனிதன் ஆனால் தோல்வியையும் ஏமாற்றத்தையும் தொடர்ந்து துவண்டு போய் மரணத்தையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் மனிதன் எந்த ஒரு முயற்சியையும் முன்னெடுக்கும் முறையில் இருக்கக்கூடிய முரண்பாடுதான் அதற்கு காரணம். மனிதன் தன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் முன்னோடியாக சிந்தனையில் சொல்லால் ஒரு கோட்டையை கட்டுகிறான். கேட்டால் அதை திட்டமிடுதல் திட்டம் என்று சொல்லுவான். உண்மையில் சொற்கோட்டைக்குள் அவன் பதுங்கிக் கொள்கிறான். எப்படி பெரிய கற்கோட்டைகளை கட்டி பதுங்கு குழிகளை அமைத்து பெரும் மதில் சுவர்களை அமைத்து அகழிகளை அமைத்து உள்ளே பதுங்கிக் கொண்டால் எதிரிகள் வந்து தாக்க மாட்டார்கள் என்று நம்பி அவற்றையெல்லாம் அமைத்தானோ, அதேபோல சொற்கோட்டையை அமைத்துக் கொண்டு இதன் வழியாக இது வந்துவிடும், இதன் வழியாக அது சென்றுவிடும், இப்படியாக நான் எப்படியோ ஜெயித்து விடுவேன் வென்று விடுவேன், இந்த கோட்டைக்குள் இருக்கிற வரைக்கும் இந்த கோட்டையை கட்டி எழுப்பி அதை பாதுகாக்கிற வரைக்கும் நான் பத்திரமாக இருப்பேன் வெற்றி அடைவேன் என்று சொற்கோட்டைக்குள்ளே பதுங்கிக் கொள்கிறான். சொற்கோட்டைக்குள்ளே சிந்தனையில் வரக்கூடிய அந்த திட்டமான சொற்கோட்டை திட்டத்தினுள்ளே பதுங்கிக் கொண்டு தான் வென்றுவிடுவேன் என்று நினைப்பவன் ஒருபோதும் வெல்வதில்லை. ஒரு கடன்காரனையோ பகைவனையோ எதிர்கொள்வதற்கு கூட பயந்தவன் என்ன பண்ணுவான்? முதலில் சொற்கோட்டையால் தன்னை பாதுகாப்பான். எப்படியாவது ஒரு தொலைபேசி பண்ணி அவனிடம் ஒரு காரணத்தை கூறி நாளை கேட்டு தள்ளி போடுவது. அந்த சொற்சுவர் தன்னை பாதுகாக்கும் என்று சொல்லி அந்த சுவரை முதலில் கட்டிவிடுகிறான். இல்லையென்றால் அவனை பயமுறுத்துவதற்காக தன்னை பற்றிய பெருமை பின்னணியை சொல்லி இன்னொரு விதமான சொற்சுவரை எழுப்பிக் கொள்கிறான். ஒன்று அடிமை வாக்குறுதியை கொடுக்கும் சொற்சுவர், இல்லை என்று சொன்னால் அடுத்தவனை மிரட்டும் கற்பெருமை கூறும் சொற்சுவர். அந்த பெருமைகள் மெய்யாக இல்லாததால் சொல்லிலே சுவரை எழுப்பி மிரட்டி தப்பித்துக் கொள்கிறான். அதுபோல இத கடனை கொடுக்கும் திறன் தனக்கு கிடையாது என்ற முடிவில் ஒரு வாக்குறுதி சொற்சுவரை கொடுத்து அதற்கு பின்னால் பதுங்கிக் கொள்கிறான். இந்த சொற்சுவருக்கு பின்னால் பதுங்குவதும் சொற்கோட்டைக்குள் பதுங்குவதும் வெற்றிக்கு தடை. வெற்றி என்பது வீரமாக துணிந்து எதிர்கொள்வது. அது இறைவனுடைய திருவருளை பற்றிக் கொண்டு துணிவதில் இருந்துதான் வெளிப்படும். அவ்வாறு வெளிப்படும் போது இந்த சொற்கோட்டை அந்த சொல்லினால் முடிந்த அடுத்த கட்டம்தான் செயலுக்கு வருகிறான்.
செயலால் மாடு போல உழைக்கிறான். கை கால் அறுவாய் எருவாய் நாக்கு என்ற கண்மேந்திரியங்கள் ஐந்தினாலும் மாடாக உழைக்கிறான். உழைத்து களைத்து கடைசியில் தன்னுடைய உழைப்பெல்லாம் தான் எதிர்பார்த்த பலனை தரவில்லை. நான் எது எதையோ சொற்கூட்டையிலே கட்டிக்கொண்டு எது எதையோ அடைந்து விடலாம் என்று எப்படி எப்படியோ எல்லாம் உழைத்தேன், எத்தனையோ சொற்சுவர்களை எல்லாம் பயன்படுத்தினேன், ஆனாலும் வெற்றி நான் எதிர்பார்த்த அளவில் கிடைக்கவில்லை என்கிறான். ஆன மட்டும் முயன்று அவனுடைய வெற்றி தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் கிடைக்காத போது அங்கேயே இதற்கு மேல் முடியாது என்று முடித்துக் கொள்வதுதான் தோல்விக்கு அடிப்படை, மரணத்திற்கும் அடிப்படை. அதற்கு மேல்தான் இந்த முயற்சியை மனிதன் வந்து உணர்வினால் முன்னெடுக்க வேண்டும். சொல்லால் முடியாதது, செயலால் முடியாதது, உணர்வால் முடியும். அந்த உணர்வினால் ஒன்றை செய்வது என்பதை பற்றி மனிதன் அறியவே இல்லை. ஆதியில் இறைவன் திருவருளால் பாட்டு பாடி பொன்பெற்றவர், பெண்பெற்றவர், மண்பெற்றவர், இன்னும் எது எதையோ பெற்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் சொல்லால் உழைக்கவில்லை, செயலால் உழைக்கவில்லை, உணர்வால் தான் உழைத்தார்கள். அந்த உணர்வால் செய்யக்கூடிய உழைப்பு தான் இவன் எதிர்பார்த்து இவனுடைய சொல்லாலும் செயலாலும் முடியக்கூடிய அளவை தாண்டி எல்லை இல்லாத ஆற்றல், இயல்பாகவே வளர்ந்து வரம்பில் ஆற்றல் அப்படியே தன்மயமுடைமை வரையும் செல்லும் என்று வெண்குணத்தில் சொன்னார் போல் எல்லை இல்லாத ஆற்றலுக்கு அழைத்துச் செல்லக்கூடியது, எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய தன்மையோடு ஒத்து போக செய்யக்கூடியது, இவனையும் சித்தமல மறந்து சிவமாக்கக்கூடியது அந்த உணர்வினால் செயலை செய்தல்தான். அந்த உணர்வினால் செய்யும் போதுதான் இந்த உயிர் உணர்வோடு பயணிக்கும். மனிதன் எந்த இடத்தில் கைவிடுகிறானோ அந்த இடத்தில் இறைவன் அதை இதுக்கு மேலும் நான் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்பதை உணர்விலே அவன் நிறுத்தி விடாமுயற்சியாக தொடர்ந்து உணர்விலே தன்னுடைய வெற்றியை நோக்கி போய்கொண்டிருப்பானே ஆனால் தன்னுடைய வெற்றியையே உணர்ந்து கொண்டு செல்வானேயானால் அந்த உணர்வில் பயணிக்கும் அவனுடைய உயிர் அவன் எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் தாண்டி வெற்றியை அடையும். இந்த சொல்லும் செயலும் தன்னுடைய ஆற்றலை முடித்து கொண்ட இடத்திலிருந்து இறைவனுடைய திருவருள் அவனுடைய விருப்பை எடுத்துக்கொண்டு சென்று அதை அவனுக்கு அடைவிக்கும். அப்போதுதான் அவ்வாறு அடைந்தவர் சிலர் சொல்வார், நான் இவ்வளவுதான் எதிர்பார்த்தேன், ஆனால் தொடர்ந்து அதுவாகவே வளர்ந்து பெருகி நான் எதிர்பாராதது எல்லாம் எனக்கு கொடுத்தது என்று. ஆக நீங்கள் இந்த சொல்லாலும் செயலாலும் அதற்குள்ளே அகப்பட்டு ஏமாந்து போய் இருக்கும் வரையில் உணர்வால் இடைவிடாமல் அதை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு அவனோடு ஒத்து சென்று ஏமாற்றவோ தோல்வியில் தள்ளவோ மரணத்தில் கைவிடவோ என்னை படைக்கவில்லை சிவபெருமான், அவன் இன்புற வாழவும் இறைவனடி சேரவும் படைத்திருக்கிறான் என்பதை மறக்காமல், நன்றுடையான் அவன் தீயதில்லான் என்பதை மறக்காமல் தொடர்ந்து உணர்விலே இதுவரை வந்தோம் என்பதை கண்டறிந்து உணர்ந்து விழிப்போடு அந்த உணர்வில் இருந்து தொடர்ந்து செல்ல தலைப்பட்டால் வெற்றி நீங்கள் வேண்டிய அளவை விட அதிகமாக கிடைக்கும். ஆதலினால் இந்த சொல்லிலும் செயலிலும் உழைத்து மாடு போல களைத்து இதற்கு மேல் முடியாது என்று தயவு செய்து உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டாம், விரக்தி அடைய வேண்டாம். உணர்வாலே உழைக்க ஆரம்பியுங்கள், உணர்விலே பயணிக்க ஆரம்பியுங்கள், எல்லை இல்லாத வெற்றியை அடையுங்கள். அதுதான் சிவபெருமான் உங்களை படைத்த போது உங்கள் தலையிலே எழுதிய எழுத்து. தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு முறை சொன்னால் ஓடிடும் வினைகள் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய.
சிவாய. இருமுறை சொன்னால் நின்னருள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய. சிவ சிவ சிவாய நமச்சிவாய. மும்முறை சொன்னால் முப்பொருள் புரியும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய. சிவ சிவ